வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம், இந்த உண்டியல் குளிச்சி கோஷ்டி இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் சொல்லி திருவாங்களே, பெரிய புரட்சி பேசுகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். அதில் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்ட வந்து மிரட்டியே வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா பிடிங்கியிருக்கேன். என்னத்தை சொல்ல, இவங்கெல்லாம் எதுக்கு வந்து அரசியலில் இருக்கானுங்க குப்பையை? இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாயை திறக்கலை, இந்த கனகராசு, அப்புறம் இந்த பேர் என்ன சீமானால் புகழப்பட்ட லூசு, அதான் அருண், அப்புறம் ராமகிருஷ்ணன், இந்த சுந்தரவள்ளி ஒருத்தர் இருப்பா கேவலமான பாவ, ஏன் எல்லாம் ஆயை திறந்து பேசலாமே? உன் கட்சியில் இருக்கிறது தானே 50 லட்சம் ரூபா பிடிங்கிருக்கேன், இதுக்கு தான் நீங்கள்லாம் வந்து பறக்குறீங்களோ? எப்படியாவது ஆட்சிக்கு வந்து உட்காந்துடணும், அந்த அதிகாரத்தை வாங்கிடணுங்கிறக்க வந்துடுவீங்களோ? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் கூடிய பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு அவன் வந்து பொதுமக்கள் ஒரு நபர்கிட்ட வந்து மிரட்டி 50 லட்சம் ரூபா வாங்குறான்னா இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், சொட்டை ஒடிக்கிற காலில். அதான் உண்மை. கம்யூனிஸ்ட் ஏற்கனவே வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தொடச்சி குப்பை தொட்டில் தூக்கி டிச்சுக்குள்ள தூக்கி சாக்கடையில் போட்டு அமைக்க வச்சிருக்கிறாங்க. மிச்சத்தில் இருக்கக்கூடிய எச்சங்கள் இங்கே இருக்கிறது பூரா. இந்த ராமகிருஷ்ணன் இப்பெல்லாம் வாயை துறங்கலண்டா, வாயில் என்ன வாழைப்பழங்கள் போல தான் இருக்குதா? ஏப்பா லூசருண்ணா, நீ வாயத்துற, சுந்தரவள்ளி நீ வாயத்துற, ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, இறுகி போய் உட்காந்துருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் இந்த கல்யாணம் வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ளன்னு ஊரில் கல்யாணம் மாரல சந்தனம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திருமாவளவன் எங்கே? இந்த நபர்லாம் வாயை திறந்து பேச வேண்டியதானே? கேட்டால் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய புரட்சி கட்சி, பெரிய உண்மையான கட்சிங்கிறீங்க. அந்த கம்யூனிஸ்ட்லாம் செத்து போச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய குப்பையை பூரா இவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள். உண்மையிலே இந்தியாவுக்கு துரோகிகள், தமிழர்களுக்கு ஒரு துரோகிகள் தான். சும்மா சிகப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பேட்டா நான் புரட்சி பேசுகிறேன், ரெயிலை பார்த்தியா, இந்த அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இவங்க இவரா ஒன்றா நம்பர் டுபாக்குரு. இந்த கருப்பு சட்டையும் ஆகாது, சிகப்பு சட்டையும் ஆகாது, கருப்பு சிகப்பு சேர்ந்து வந்தால் அந்த கலர் கட்சிக்காரன் ஆகாது தான். தெரிஞ்சுக்கங்க இப்போயாவது. நன்றி உறவுகளே.